வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃபார்மசி ப்ரொஃபஷனில் 2024-2025 அகாடமிக் இயரில் அட்மிஷன் ப்ராசஸில் அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வேண்டிய ஒரு அப்டேட். அது என்ன கோர்ஸ்க்குள்ள அப்டேட்டு, என்ன மாதிரியான நோட்டிஃபிகேஷன் நமக்கு கிடச்சிருக்குது, அதனால் பெனிஃபிட் அடைகிறது யாரெல்லாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். அதாவது இப்போது நம்மளுடைய செலெக்ஷன் கமிட்டி டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் கீழ்பாக் சென்னை அவர்களுடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் August 2024 இந்த மந்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் நிறைய வந்திருக்குது. நம்ம அதில் நம்மளுக்கு ஃபார்மசி ப்ரொஃபஷனில் வந்த அப்டேட் அதை வந்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா, கைண்ட் அட்டென்ஷன் டு த கேண்டிடேட்ஸ் ஹூ ஹாவ் டு அப்ளை ஃபார் பிஃபார்ம் லேட்டரல் என்ட்ரி டிகிரி கோர்ஸ் ஃபார் த அகாடமிக் இயர் 2024-2025 செஷன் 30th August 2024. அந்த ஒரு லிங்க் இருக்குது, நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம அந்த ஃபைல் ஏற்கனவே டவுன்லோட் ஆனதுனால டவுன்லோட் அகைன் கேட்குது. ஸோ அது என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். இதிலே கொடுத்துருக்காங்க தெளிவாக, நோட்டிஃபிகேஷன் கைண்ட் அட்டென்ஷன் டு த கேண்டிடேட்ஸ் ஹூ விஷ் டு அப்ளை ஃபார் பிஃபார்ம் லேட்டரல் என்ட்ரி டிகிரி கோர்ஸ் ஃபார் த அகாடமிக் இயர் 2024-2025 செஷன். ஓகே, as per the representation of DPharm 2021 batch students of government medical colleges, due to COVID pandemic they were not able to complete 500 or 750 hours of practical training as the course commenced only on 2nd April 2024. So we are extending the last date for completion of practical training from 31st July 2024 to 31st August 2024. அதாவது என்ன அதுக்கு மீனிங் அப்படின்னா, கோவிட் டைமில் டிப்ளமா இன் ஃபார்மசி கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருப்பாங்க 2021 பேட்ச். ஸோ யூஸ்ஃபுல்லாகவே நம்மளோட தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டிப்ளமா இன் ஃபார்மசி, மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி, டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி இன் ஃபார்மசி, நம்ம யூனிவர்சிட்டியில் வந்து எல்லா கோர்ஸஸுமே வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இல்லை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் டிலே ஆகிருக்கும் டியூ டு கோவிட் பேண்டமிக். ஓகே, ஸோ அந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரெப்ரசன்ட் பண்ணதுனால, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரெப்ரசன்ட் பண்ணதுனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த 500 or 750 hours ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வந்து 2nd April ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 31st July 2024 டைம் அது பத்தாது. ஸோ 3 months மேலே ஆகும் இல்லையா கண்டிப்பாக, அதனால் அது வந்து 1 month டைம் எக்ஸ்டென்ஷன், 1 month வந்து ஒரு பெர்மிஷன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ 31st August 2024 வரைக்கும் ட்ரைனிங் அட்டன் பண்ணி முடித்தவங்க அந்த ட்ரைனிங் சர்டிஃபிகேட்டை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, பிஃபார்ம் லேட்டரல் என்ட்ரி டிகிரி கோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மகிழ்ச்சியான நியூஸ் தான். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, ட்ரைனிங் எனக்கு ட்ரைனிங் இன்னும் முடியலை, ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ண முடியும், டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு கேட்கக்கூடிய பட்சத்தில், இந்த மாதிரியாக நமக்கு இன்ஸ்டியூஷன் மூலமாக ப்ராப்பராக ஒரு ரெக்வஸ்ட் டிஎம்இக்கு நம்ம கொடுக்க கூடிய பட்சத்தில், வித் ஹெல்ப் வித் பெர்மிஷன் ஃப்ரம் த்ரூ த ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் ஆர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், த ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கெட் த பெனிஃபிட்ஸ் ரிகார்டிங் லேட்டரல் என்ட்ரி கோர்ஸ் அட்மிஷன் ஃபார் பிஃபார்ம் டிகிரி கோர்ஸ். ஓகே, ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணுறது மூலமாக நாம் இந்த செஷனில் வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணிடலாம். ஸோ கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் அப்டேட் சொல்லலை. 9th சொல்லியிருந்தாங்க யூஸ்ஃபுல்லாக, ஸோ இன்னும் டேட் எக்ஸ்டெண்ட் ஆகுமாங்க தெரியலை. ஸோ அது ஸ்டூடெண்ட்ஸோட ரெப்ரசன்டேஷனை பொறுத்து தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறமா உங்களுடைய ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் சீக்கிரமாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச், பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.